Hi friends, welcome back to our channel JB Home Studios. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி வீட்லேயே ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆயில் எதுக்கு யூஸ் ஆகும்னா, முடி உதிராமல் இருக்கிறதுக்கு, நம்மளோட ஹேர்ஃபாலை தடுக்கிறதுக்கு, ஹேர்ஃபால் ஆன இடத்துல ஹேரை ரீக்ரோத் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இந்த ஆயிலை நம்ம வீக்லி 2-3 times அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். நைட்டே நம்ம ஸ்கால்பில் ஊற வச்சு மார்னிங் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணாலும் பரவாயில்ல. ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவங்க மார்னிங் 2 hours நல்லா ஊற வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ப்ரெஷ் மாதிரி சிலருக்கு இருக்கும் ஹேரு, ஸோ அது கூட நமக்கு சாஃப்ட் ஆகிடும். நமக்கே 2-3 weeks சேஞ்சஸ் தெரியும். இந்த ஹேர் ஆயிலை எப்படி பண்ணலாம் அப்படின்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 liter மரச்சக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஆம்லா நம்ம ஸ்கேல்பையும் ஹேரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும், நமக்கு ஹேர் லாஸ் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்ணும். கருவேப்பிலை நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் லாங்காகவும் இருக்கும், அப்புறமா நம்மளோட ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். செம்பருத்தி பூ நம்மளோட ஹேரை ரீக்ரோத்துக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்புறமா அது செம்பருத்தி பூ இலை, அப்புறம் கொஞ்சம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம். சீரகம் வெந்தயம் எதுக்குன்னா, நம்மளோட ஹேர் வந்து கீழே 2 2 இருக்கும், அதை ப்ரிவெண்ட் பண்ணும். ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜீரா வந்து நம்மளோட ஹேர் லாஸ்க்கும் நம்ம ஹேர் திக்கனிங்க்கும் யூஸ் பண்ணும். ஆனியன் நம்மளோட ஹேரை ரீக்ரோத் பண்ணுறதுக்கும் நரிஷ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதில் விட்டமின் B6 இருக்கனால நம்ம ஸ்கேல்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். இதோட மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறது தாங்க. ஹேர்ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க சின்ன வெங்காயமும் கருகப்பிலையும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படின்றவங்க செம்பருத்தி பூவும் சீரகமும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற மெஷர்மெண்ட்டு தான். ஆம்லாவை மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ எண்ணெய் காய்ச்சிரோமோ அந்த அளவு எண்ணெயை இதில் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அது அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு நமக்கு கிரைண்ட் ஆனால் போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஹையில் வச்சு 15-20 minutes விட்டுருங்க. நமக்கு செம்பருத்தி பூ, ஆம்லா இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸில் இருந்தும் அதோட ஜூஸஸ் எல்லாம் எண்ணெய்க்குள்ளே இறங்கணும். அப்போ தான் இந்த ஆயில் வந்து நமக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நமக்கு 20 minutes கழித்து இந்த மாதிரி தான் நல்லா எண்ணெய் கொதிச்சு வரும். இதில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாம் எண்ணெய்க்குள்ளே இறங்கிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஃப்ளேமை நம்ம சிம்மில் வச்சு ஒரு 2 minutes கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடனே இதை கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு 1 or 2 days வந்து இப்படியே விட்டுருங்க. ஸோ தட் நமக்கு இன்னும் அதில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாம் எண்ணெய்க்குள்ளே இறங்கும். இப்போது 1 day நல்லா ஊறிடுச்சு. ஸோ 1 day கழித்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் நம்ம எண்ணெயில். ஸோ இப்போ வந்து நம்ம கண்டெய்னரை தான் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் நமக்கு ஆயில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வர பை ஃப்ரம் JB Home Studios.